பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அவர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை, அதுல இருந்து கிடைச்சத அல்லது நான் திட்டினோ அல்லது வந்து பாராட்டினோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி ரிசீவ் பண்ணார் அப்படிங்கிறத ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டு வாரத்தை பேசணும்ல அவர். நான் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருப்போம். ஓகே, இந்த இந்த விடுதலை படத்தினுடைய தொடக்கம் வந்து ராஜா சார் தான். ராஜா சாரை பார்த்து அவரோட மீட் பண்ணி பேசினப்போ என்கிட்ட வந்து, கதை சொல்லு, என்ன படம் எடுக்க போகிறேன்னு கேட்டார். நான் வந்து, சார் படம் எடுத்துகிட்டு வந்து காட்டட்டுமா அப்படின்னேன். சரி எப்படினாலும் எனக்கு ஓகே தான், நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. ஒரு ஒரு 45 minutes படம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு ராஜா சார் டியூன் பண்ணது தான் வழிநெடுக காட்டுமல்லி. அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. அந்த அது அண்டு ஓ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சார் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சார், இருக்கிற இந்த சீன்ஸில் எதுக்காவது நீங்கள் மியூசிக் ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னேன். சரி என்ன மாதிரி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து என் மைண்டில் ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது, அந்த ஒரு எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை அவர் உள்வாங்குறாரு. உள்வாங்கிட்டு ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஒரு மியூசிக். அந்த மியூசிக் கேட்கும்போது என் மனசில் என்ன உணர்வு ஏற்பட்டு நான் அதை சொன்னனோ அதே உணர்வு ஏற்படுது. அந்த 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 ஜேர்னி, என் வார்த்தை, என் உணர்வு ஒரு வார்த்தையாயே அவருக்கு போய் அதை அவர் உள்வாங்கி ஒரு ஒலியாக கொடுத்து எனக்கு திரும்ப அந்த உணர்வு வர்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறது என்னென்னா, அவரோட அந்த மியூசிக்கல் மைண்டு, அந்த மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது பக்கத்தில் இருந்து பார்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அண்ட் ஐ எம் ரியலி 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 கிஃப்டட் டு ஹாவ் this opportunity. And அவர் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள், அது ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்குது. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சாரோட பேசுகிற, அவர் என்னோட பேசுகிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு வந்து லேர்னிங்காக தான் இருக்குது. ரொம்ப கனிவோட என்னோட பேசுகிறாரு, எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, ப்ரொடியூசருக்கு, சூரிக்கு, சேதுக்கு, யூனிட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுடைய பாட்டை கேட்டு வளர்ந்தவங்க தான். அந்த சந்தோஷத்தோடவே தான் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த உங்களுடைய இந்த இசையை வாங்கிக்கிறோம். தேங்க்யூ சார். இசையை வாங்கிட்டாங்க, நான் ரிலீஸ் பண்ணியாச்சு, அவங்க வாங்கிட்டாங்க. என்ன கடை வாங்கண்ணே, உக்காரு, எங்க போகிற? இல்லைண்ணே, இந்த மாதிரி ராஜா அண்ணாமலை மன்றம் ஊடங்குது, எனக்கு புரியல. ஏன்னா ஊடங்குதுன்னாக்க என்னது? என்னது ஊடுப்பா? ஊடு இல்லை, ஊடு, ஆமாம், வீடு. எங்குது இப்போ? எங்கே இருக்குன்னு கேட்குங்க. அத்தை தான் இப்போ கேட்டுக்கிறேன். அத்தை இல்லைண்ணே, அப்பா தானே கூட்டம் எடுத்து குண்டு. சரி, இந்த கமல் அண்ணா மூர்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணுவேன், இந்த மாதிரி அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் வாங்க, எப்போ வேணா வாங்க அப்படின்பாரு. நான் போக நிற்பேன், ஆனால் பார்த்தோன்னே வா பாஸ்கர் என்ன அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்து அப்படின்ட்டு வரேண்ணா அப்படின்ட்டு கிளம்பிடுவேன். ஏய் இரு, இரு, பிளாக் காஃபி சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க. சரிண்ணா, ரைட், சாப்பிட்டு வந்துடும். வேறு எதுவுமே நான் கேட்க தேவையில்லை.